தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். சோடாவில் சர்க்கரை அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து சோடா குடிப்பது உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரிப்பதற்கான ஒரு வழியாகும். மேலும் சோடாவின் வண்ணத்திற்காக பல கெமிக்கல் சேர்க்கப்படுகிறது. இவை குடல், கல்லீரல் புற்றுநோய் மற்றும் தைராய்டு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது என்று கூறப்படுகிறது. சோடாவில் உள்ள மூலப்பொருட்களால் நரம்பு மண்டலம் விரைவில் பலமிழந்து போய்விடும். இதனால் நரம்பு தளர்ச்சி உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் அடிக்கடி சோடா குடிப்பதால் கிட்னியும் சேதமடையும். அது டயட் சோடாவாக இருந்தாலும் இதே பாதிப்பு தான் ஏற்படும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். மேலும் முக்கியமாக சோடா இருக்கும் பாட்டில் மற்றும் கேன்களில் எண்டோக்ரைன் கோட்டின் கொடுக்கப்பட்டிருக்கும். இதனால் மூச்சு பிரச்சனையில் இருந்து இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம். சோடாவில் இருக்கும் அமிலமானது பற்களில் இருக்கக்கூடிய எனாமலையும் நீக்கிவிடும். அது மட்டுமல்லாமல் இவற்றில் உள்ள போஸ்போரிக் அமிலமானது எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியத்தையும் தளர செய்துவிடும். மேலும் சோடாவை தினமும் குடித்தால் முதுமையில் அல்சைமர் நோய்க்கு தள்ளப்படுவோம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். அதுபோலவே சோடா குடிப்பதால் ஞாபக மறதி, மந்தத்தன்மை, வாய்க்குளறுதல் போன்றவையும் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக சோடா குடிப்பதால் டைப் 2 சர்க்கரை நோய், குளுக்கோஸ், உயர் இரத்த அழுத்தம், கொழுப்பு மற்றும் இடுப்பு சுற்றளவு பெருக்கம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். இதுவரை அடிக்கடி சோடா குடிப்பதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.